அனைவருக்கும் வணக்கம். சஸ்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவி சரஸ்வதி பேசுகிறேன். இன்று சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பாடு வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை நாடுகள் இந்தியாவின் மீது போர் தொடுத்தாலும் அதற்கு பதிலடி தருவதற்கு என் தன்மான சிங்கம், தன்மான தலைவர், இந்தியாவின் ஒப்பற்ற தலைவர், உலகையே வியக்கும் என் பாரத பிரதமர் மோடிஜி கடைக்கண் அசைவு கொடுத்தால் சஸ்தி சேனா இந்து மக்கள் இயக்க நிறுவன தலைவி என்கிற முறையில் தமிழ்நாட்டில் இருக்கும் பெண்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டி பெண்கள் எல்லோரையும் வீர தமிழச்சியாக மாற்றி எனது இந்து மக்கள் கட்சியினுடைய மகளிரணி, பாஜக மகளிரணி மற்றும் இந்து முன்னணி மகளிரணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து சீனாவின் சப்பை மூக்கு காரணுக்கு என் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் கண் அசைவுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இராணுவத்திற்கு எனது உடன் பிறப்பு இராணுவ சகோதரர்களுக்கு கடுகளவு ஒரு பிரச்சனை வருது என்றால் களத்தில் இறங்கி வேலு நாச்சியராக, ஜான்சி ராணியாக, லட்சுமி பாயாக வீறு கொண்டு எழுந்து அத்தனை இத்தனை இயக்க பெண்களும் எங்களது பாரத பிரதமர் கண் அசைவுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அந்த சப்பை மூக்குக்காரன் சீனாவுக்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம். எதற்கும் பயப்படும் சிங்கங்கள் பயப்படவே மாட்டோம். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போலே பெண்களாகிய நாங்கள் எதற்கும் கலங்க மாட்டோம், அஞ்ச மாட்டோம், வீறு நடை போடுவோம், களத்தில் இறங்கி ஓடோட எல்லோரும் விரட்டுவோம். எவனாவது துணிவு இருந்தால் இந்தியாவில் எங்களுடைய காவி மகளிர் அணிகள் ஒன்று திரண்டு இந்த நாட்டிற்காகவும் இராணுவத்திற்காகவும் நமது தேசத்திற்காகவும் எங்களது சரஸ்வதியின் உயிர் வேண்டுமென்றால் இந்த நாட்டிற்காகவும் முதல் கட்டமாக சீனா இந்தியாவிற்கு போர் வருகிறது என்று அறிவித்தால் போதும், என் இராணுவ சகோதரர்களுக்காக முதல் பலி என் உயிர் கொடுப்பதற்கூட நான் தயங்க மாட்டேன். எதற்கும் நாங்கள் கோழைகள் கிடையாது, புறமுதகு காட்டி ஓடும் நபர்கள் நாங்கள் கிடையாது, எதற்கும் துணிந்தவர்கள். ஏனென்றால் என் தலைவன் எவ்வழியோ எனது பாரத பிரதமருடைய வழியில் சென்று கொண்டிருக்கும் வீர தமிழச்சி நான். எதற்கும் எவனுக்கும் அடிபணிய மாட்டோம், பயப்படவும் மாட்டோம். வாழ்வது இந்தியா, இந்தியா மண்ணிற்காக எனது உயிர் போவது என்றால் அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். என் பாரத பிரதமருடைய கண் அசைவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றோம். வீர தமிழச்சிகள், காவி தமிழச்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக முப்பெரும் தேவிகளாக வீரலட்சுமி, சரஸ்வதி, கஜலட்சுமி மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து ஜான்சிராணி, லட்சுமி பாய், வேலு நாச்சியர் போல் வீறு கொண்டு எழுந்து என் அப்பன் முருகப்பெருமான் அருளுடன் ஆயிரம் வேல்கள் ஒன்று சேர்ந்து அணி திரண்டு அந்த சப்பை மூக்குக்காரன் சீனாவை விரட்டுவதற்கு கூட நான் தயங்க மாட்டேன். அடே நாய்களே, நீங்கள் எல்லோரும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்தால் எல்லாம் கோழைகளாக இருப்பீர்கள். ஆனால் எங்களுடைய பாரத பிரதமர் எங்களுக்கு கொடுத்த ஒரே கோரிக்கை என்னவென்றால் வாழ்வது என் தேசமே என் உயிர் மூச்சு, இந்து மதமே என் உயிர் மூச்சு, எங்களுடைய மூச்சு இந்து மக்களுக்காகவும் இந்தியாவிற்காகவும் போவது என்றால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். இதுதான் எங்கள் பாரத பிரதமர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். எனவே எனது பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், போர் சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் போர் வருகிறது என்றால் என்னுடைய தன்மான சிங்கமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் காவிகளாகிய வீர தமிழச்சிகள் நாங்கள் உங்கள் பின்னாடி அணிவகுத்து நிற்கிறோம். உங்களுடைய கடைக்கண் அசைவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், புறப்பட்டு வருகிறோம், வீறு கொண்டு வருகிறோம். வீரெழுந்து போர்க்களத்தில் போர்படை எதிராளிகளை
கையாள்வதற்கு அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என் தன்மான சிங்கமே, இந்துக்களின் பாதுகாவலரே, தயவு செய்து எதற்கும் நீங்கள் உங்களுடைய வீறுநடை போட்டு களங்கம் வேண்டாம். துணிந்து செல்லுங்கள். உங்கள் பின்னால் காவிகளாகிய காவி தமிழச்சிகள் நாங்கள் இருக்கிறோம். சரியான பதிலடி கொடுக்கிறோம். காத்து கொண்டிருக்கிறேன் என் பாரத பிரதமரே, என் தலைவரே, எங்களை முன்னின்று வழி நடத்தி சொல்லிக் கொண்டிருக்கும் என் பாரத பிரதமர் அவர்களுக்கு இதை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். பாரத் மாதாக்கு வாழ்வது ஒரு முறை, வீழ்வது ஒரு முறை, பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. என் தேசத்திற்காகவும், என் இந்தியாவிற்காகவும், என் உயிர் இந்த மண்ணிற்காகவும், என் இராணுவத்திற்காகவும் போவதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். அதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என் பாரத பிரதமருக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்றும் என் பாரத பிரதமர் வழியில் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கும் தமிழச்சியே, என்னை இந்துத்துவ பணிக்கு அறிமுகப்படுத்த என் குருநாதர் அர்ஜுன் சம்பத்ஜி வழியில் களத்தில் இறங்கும் வீரநடை போட்டு வெற்றி கனியை பறித்து பாரத பிரதமருக்கு புகழ் சேர்க்கும் வீர தமிழச்சி சரஸ்வதி சஸ்தி சேனா இந்து மக்கள் இயக்கம், வாழ்க பாரதம், வளர்க மோடிஜி. நன்றி, வணக்கம்.